ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, குடைமிளகாய் சாதம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ செம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் 50 கிராம் வெங்காயமும் கொட்டிக்கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி போய் வதங்கிடுச்சு. இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 100 கிராம் அளவு குடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். குடைமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் கரெக்டாக வேகணும், அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், குடைமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. பாருங்கள், மஞ்சள் பொடியெலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். 4 பச்சை மிளகாய் குட்டிக்குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் வேக வச்ச கொண்ட கடலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, பாருங்கள் எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரைஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 2 கப் ஒரு வேக வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.